ஜம்புத்தீவு பிரகடனம். 145 நாட்கள் இடைவிடாது நடந்த இந்திய சுதந்திர போரின் முக்கிய நிகழ்வு ஜம்புத்தீவு பிரகடனமாகும். 1801 ஜூன் 16 அன்று மாமன்னர் சின்னமருது பாண்டியர் திருச்சி திருவரங்கம் கோவில் சுவற்றிலும் மற்றும் மலைக்கோட்டையின் வெளிப்புற சுவற்றிலும் இந்திய துணைக்கண்டம் மொத்தத்திற்கும் சுதந்திரம் வேண்டி ஒரு போர் பிரகடனத்தை ஒட்டினார். அதுவே ஜம்புத்தீவு பிரகடனமாகும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட முதல் போர் பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனமாகும். ஆயுதங்களை தாண்டி எழுத்தின் மூலமும் வெள்ளையனை எதிர்க்க முடியும் என்று நிரூபித்தவர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள். ஜம்பு தீபகற்பத்தில் வாழும் சகல ஜாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது. எங்கேயெல்லாம் ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள். இந்த இழிபிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடையப் போவதில்லை. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம். அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாகட்டும். அவர்கள் அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படும். ஐரோப்பியரால் இரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள். சின்னமருது பாண்டியரின் இந்த பிரகடனத்தை படிப்பவர்களுக்கு சுதந்திர வேட்கை வரும்படி உணர்ச்சிகரமாக எழுதியிருந்தார். ஆனால் தமிழர்களின் அறியாமையால் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற முதல் சுதந்திர போர் பிரகடனம் வரலாற்றில் மறைந்து போனது. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து மாமன்னர் சின்னமருது பாண்டியரால் வெளியிடப்பட்ட முதல் சுதந்திர போர் பிரகடனமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை தமிழக அரசு பள்ளி கல்வி பாட புத்தகத்தில் உடனடியாக இணைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகும்.